தண்ணிட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஸோ யா, வெல்கம் டு பேக் சேனல் ஆஃப்டர் அ வீக். அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் லவர்ஸ்லாம் ஒரு ஏற்ற பிளேஸ்னு தான் சொல்லலாம். ஸோ பெங்களூரில் ஒரு லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து வரிசையாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குங்க. யா, விவிபுரம்ங்கிற ஏரியாவுக்கு தான் போகிறோம். விஸ்வேஸ்வரபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேஆர் மார்க்கெட் பசங்குடி ஏரியாவில் இருக்குது. விவிபுரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டை பற்றி பார்க்குறப்ப நிறையா ஃபுட் ரிவ்யூஸ் அங்கே போயிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதுலேயும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அப்புறம் எதிராக நீ எங்கே போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். யா, நம்ம போயிட்டு அந்த டிஷ் இல்லாமல் புதுசு புதுசாக வேற ஒரு டிஷ் இருக்குது, அது எப்படிலாம் டேஸ்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம விவிபுரம் வந்துட்டோம். ஏடா, திருவிழா கூட்டமாக இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பயந்துட்டேன். ஏன்னா சாட்டர்டேங்கனால வீக்கெண்டில் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் வரப்போய் பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 kilometers வரைக்கும் ஃபுல்லாக டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் நாங்கள் இருந்துச்சு. அண்டு வந்தாச்சு, இதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டை ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், போகிற வழியில் ஃபுல்லாக எல்லாமே கண்டினியூஸாக ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுன்னு இல்லை, நார்மலாக ஸ்டெட்ஸு, கேர்ள்ஸ்க்கு இயரிங்ஸு, சின்ன பிள்ளைங்க பலூன், இந்த மாதிரி விளையாட்டு ஐட்டம் எக்கச்சக்கமாக என்னென்னமோ இருக்குது. உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபேமஸ் பேக்கரி விவி பேக்கரின்னு சொன்னாங்க. ஸோ விவிபுரத்தில் வந்து விவி பேக்கரியை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். காங்கிரஸ் பண்ணு சொன்னாங்க. ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக கிரவுண்ட் நட்டு ப்ளஸ் அதில் பட்டர் லேயர் பண்ணியிருக்காங்க அந்த பன்லேயே. இது ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க அந்த பேக்கில். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட்டு ஸ்பைசி எதுவும் இல்லை, அந்த கிரவுண்ட் நட்டோட ஸ்மெல் அப்படியே ஃப்ளேவர் இருக்குது. அது போக அந்த பட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட ஸ்வீட்னஸ் இருக்கனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குது. அந்த பட்டர் ப்ளஸ் கிரவுண்ட் நட் சேர்ந்து அந்த பன்னோட. அண்ட் இன்னொரு ஸ்வீட்டு, முக்கியமான ஸ்வீட் ஒன்று இருக்குது, அது சாட்டர்டே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. பம்ப்கின் அல்வா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன தெரியும், ஸோ அதில் அவ்வளோ சாஃப்ட்னஸ், அந்த க்ரீமி அப்படியே தெரியுது. ஸோ அவ்வளோ எச்சி வருது பார்க்குறப்ப. காய்ஸ், நம்ப மாட்டீங்க, செம்ம ஸ்வீட்டியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அந்த பம்ப்கினோட டேஸ்ட் இருக்குது தெரியுமா. ஸோ இது காயாக சாப்பிட்டாலாம் சில பேருக்கு பிடிக்காது. அதே அந்த ஸ்வீட்டாக அப்படி சாப்பிட்றப்போ ரொம்ப இனிப்புன்னு சொல்ல முடியாது, தகட்டுற மாதிரி இனிப்பில் லைட் இனிப்பு. அதோட அந்த பம்ப்கினோட டேஸ்ட் இருக்குது, வேற லெவலாக இருக்குது. அந்த டேஸ்ட் செமையாக இருக்குது. ஓகே, நம்ம ரெண்டு ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் எக்கச்சக்க ஷாப் இருக்குது. நான் அதில் என்னென்ன சாப்பிட போகிறோன்னு தெரில. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10:15 ஆயிடுச்சு. வாங்க, இங்கேருந்து இப்போ சீக்கிரம் கிளம்பலாம். உள்ளே போய் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துருக்கேன், ஆரியவைசான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்திருக்கோம். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பணியாரத்துலேருந்து ராகி ரொட்டி எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ராகி முத்தை, ராகி களி எல்லாமே இருக்குது. அதில் கொடுவலைன்ட்டு ஒரு புது ஐட்டம் ஒன்று இதில் ரீட் பண்ணோம். அரங்க கொடுவலைன்னு சொல்லிட்டு ஒரு புது ஐட்டம் ஒன்று பார்த்தோம். சார், எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் வாங்கியாச்சு. இதான் இதாங்க, அது பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு, அந்த ரவுண்ட் முறுக்கு சொல்லுவாங்களே. ஸோ அதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா காரமாக மிளகாய் சட்னி ப்ளஸ் கோகோனட் சட்னி வச்சுருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம்.
செம்மையாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லை, அந்த முறுக்குன்னு சொன்னேன் அரிசி மாவில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அந்த கிறிஸ்பினஸ் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மாவாக வெளியே அந்த மொறுமொறுனு அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வெறுமனம் இல்லாமல் அந்த தேங்காய் சட்னி அந்த கார சட்னி இருக்கலாம். ஸோ அதோட வச்சு சூடாக சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சூடாக நல்ல நல்ல ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பிஸ்கட்னு சொல்லிட்டு நம்ம அந்த நைட்ரஜன் பிஸ்கட் சொல்லுவாங்களே, பிஸ்கட் போட்டோடனே வாயில் அப்படியே புகையாக வந்து தெரியுமா? ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். செய்கிறத பாருங்கள், செமையாக இருக்குது, பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நினைக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த வேப்பர் சொல்லுவாங்களே ஜோக்ஸ்ன்ட்டு, அந்த வேப்பர்ஸ் தான் போட்டு பண்ணுறாங்க. Thank you. ஸோ இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டிக்கில் சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப ஆசை, கடைசியாக இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சி. அண்ட் என்னடா கொம்பு வச்சுக்கானே பார்க்காதீங்க, மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல். इसका नाम क्या है? फेनी. फेनी. ஸோ இங்கே பாருங்கள், இடியா மாதிரி சுற்றி சுற்றி எதோ வச்சுருக்காங்க. ஸோ இது என்னென்னு நான் ஃபஸ்ட்டு எதோ சாப்பிட்றேன் நினச்சேன், அது ஏதோ அந்த பாதாம் பால் மாதிரி இருக்கலாம், அதோட மிக்ஸ் பண்ணி தருவேன் சொன்னாங்க. பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்னின்னு சொன்னாங்க, ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க இதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே மிதக்க மிதக்க கொடுத்துருக்காங்க. இது இப்படி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் இருக்கப்போ நூல் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? இதில் பாருங்கள், அப்படியே அந்த ஸ்மோக்கியோட அந்த இடியாப்பத்தை அந்த அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா இருக்குது, அந்த ஃபீலுக்கு வருது. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். கொதிக்குது. அந்த பாதாம் பாலோட அந்த திக்னஸ் இருக்குது தெரியுமா, செமையாக இருக்குது. அந்த எசன்ஸ், அதோட ஃப்ளேவர், அதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது மேலே அந்த தூணை அங்கே அது பாதாம் பிஸ்தா அந்த ட்ரை ஃப்ரூட்டோட இது நினைக்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நல்லாயிருக்கேன்னு அப்படியே ரேட் கேட்கலாம் போனேன், 50 ரூபான்னு சொன்னாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன் அங்கே குவான்டிட்டியாக எப்படி சொல்கிறது, பாதாம்னால மேபி ஹையாக இருக்கலாம், ஆனால் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகம் தான் இங்கே. எல்லா ஐட்டம்ஸ் சாப்பிட்டாச்சு. இப்போ கடைசியாக நம்ம கல்யாண வீட்டில் வெத்தலை போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்வீட் பீடா போடலான்னு வந்தோம். அண்ட் இங்கே ஃபயர் பான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபயர் பான் நானும் ரொம்ப நான் சாப்பிட்ணும்னு வந்தேன். ரெண்டு டார்கெட் முடிஞ்சுங்க, அந்த ஸ்மோக்கி பிஸ்கட்டு சாப்பிட்ணுச்சு, சாப்பிட்டாச்சு, அந்த ஃபயர் பான் சாப்பிட்ணுச்சேன். இப்போ அதை சாப்பிட்லாம் வாங்க.
ஜஸ்ட் இப்போ பாருங்க, மணி 12:10 ஆக போகுது. ஆனால் இன்னும் பாருங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க, பயங்கர ரஷ். இன்னைக்கு ஆக்சுவலாக வீக்கெண்டுனால சாட்டர்டே நைட்னால அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு. நார்மல் டேஸையும் கூட்டம் இருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 to 12 வரைக்கும் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. அந்த ஒரு திருவிழாக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. இந்த பலூனு, அப்புறம் அந்த காரு, இந்த ஸ்டெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க ஐட்டம்லாம் விற்கிறாங்க. ஃபேமிலியோட வந்து ஒரு செம ஸ்பாட்டுன்னு தான் சொல்லலாம். நல்ல ஒரு நம்ம வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ண நல்ல ஒரு இடம். அண்ட் ஆல்சோ வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அந்த இடத்துக்கு, இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேவரட் பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. யா ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி ஸ்டோரிக்கு வந்தாச்சு. எல்லா வெரைட்டி சாப்பிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோங்கிறது எனக்கே ஞாபகம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல போனால் அந்த முறுக்கு மாதிரி ரவுண்டாக ஒன்று இருந்துச்சு தெரியுமா, தேங்காய் சின்ன வச்சு ஒன்று சாப்பிட்டோம், ஒரு நட்ஸ் மாதிரி. ஐயோ உருக்குது, 1 செகண்ட். அதாங்க அந்த டோனட் மாதிரி ரவுண்ட் ஒன்று இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் வேற என்ன ரொம்ப நல்லா இருந்துச்சு, உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த என்ன அது மஸ்கூலானா இல்லையா? அது அது என்ன அல்வா? இது பம்கின். பம்கின் அல்வா? அந்த விவி பேக்கரியில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ல பம்கின் அல்வா, அது செம ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த வேறு என்ன எனக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் ஃபைனல் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் அண்ட் குல்கோந்த் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நார்மலாக வெளியே வாங்குறதுக்கு இங்கே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. பட் கொடுக்கலாங்க, இந்த மாதிரி ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஒரு வாரத்துக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன சந்தோஷம் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தேட்டருக்கு போய் ஒரு பாப்கார்ன் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ 300 to 400 கொடுத்து சாப்பிட்றோம்ல, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை, கூட எக்ஸ்ட்ரா 20 to 30 தான் இருக்குது. பட் ஒர்த்து தான், ஃபேமிலியோடு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா ஒர்த்தானது. டைம் ஆச்சு சொன்னேன், 12:15 ஆச்சு. ஏன் டைம் ஆயிடுச்சு, நம்மளும் கிளம்பலாம். வார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து சரி, அவங்களே வந்து வெளியே போடான்னு சொல்லிருக்கேன், நம்மளே கிளம்பிடலாம் வாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான சாப்பிட்ட மயக்கத்தை ஒன்று சொல்ல மாட்டேன். ஹோப் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறது சைடில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் சைன் ஆஃப் ஃப்ரம் சபாபதி தினேஷ் அண்ட் கௌதம். பை.